பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கையின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது பூஜை அறையை எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும், பூஜை அறையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பற்றி தான் நீங்கள் விளக்கமாக சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்குள், உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக லட்சுமி கடாட்சியம் உண்டாகும். இப்போ அதை பற்றி சொல்கிறேன். அதாவது முதல்ல நம்ம பூஜை ரூமில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் வைக்கக்கூடாதுங்க ஐயா. நிறைய ஃபோட்டோஸ் போட்டு ரொம்ப குமிச்சு வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு தெய்வத்துடைய ஃபோட்டோஸையும் வச்சுருப்பாங்க. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பு அந்த தெய்வத்துக்கு இருக்குது, அதை படைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்பொழுது நம்ம படைக்கக்கூடிய நைவேத்தியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வங்களுக்கு ஒவ்வொரு வகையான விதவிதமாக இருக்குது. இந்த கடவுளுக்கு இதை வைக்கணும், இந்த கடவுளுக்கு இதை வைக்கணுன்ற, அதை நாமே தான் கொண்டு வந்தோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மூணே மூணு ஃபோட்டோ மட்டும் வைக்கணுங்க ஐயா, வேறு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வைக்க வேண்டாம். நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விநாயகர், முருகன், லட்சுமி, சரஸ்வதி, இந்த திருப்பதியெலாம் சொல்லி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அது தாராளமாக நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பாக ஒரு விநாயகர் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முதற்கடவுள், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யானை முகத்தான் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். ஒரு விநாயகர், அது ஒரு சின்ன சிலையாக இருக்கலாம், இல்லை ஒரு படமாக இருக்கலாம், கண்டிப்பாக விநாயகர் இருக்கணும். மூன்றாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன தெய்வம் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய குல தெய்வத்துடைய ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். அப்படி குல தெய்வத்தோட ஃபோட்டோ வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில், நீங்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மண் இருக்குது பாருங்கள், குல தெய்வத்துடைய மண், அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன வைக்கணும், முதல்ல பூஜை ரூமில் என்ன, அந்த மூணு ஃபோட்டோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த முருகன், விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, அந்த பெருமாள் சுவாமி, ஓகேங்களா, இது இருக்கக்கூடியது வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகர் ஒன்று சிலையாக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த படமாக வைக்கலாம், குலதெய்வத்தையோட ஃபோட்டோ. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கோயிலேருந்து எடுத்து வரக்கூடிய மண், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது மிக மிக முக்கியம் ஐயா. இதற்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு சில உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், அதை நான் என்றைக்குமே மறுக்க மாட்டேன். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டில் சிவலிங்கம் வைப்பவர்கள் தயவு செய்து மிக மிக சுத்தமாக இருக்கக்கூடிய வீட்டிலும், நீங்கள் தனியாக பூஜை அறை வைத்திருக்கக்கூடிய வீட்டில் மட்டும்தான் சிவலிங்கத்தை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அப்பனை எந்த அளவிற்கு சிவபெருமானை நீங்கள் மிகவும் சுத்தமாகவும், உங்களுடைய மனங்களில் எண்ணங்கள் நேர்மையாகவும் நேர்மறையான சிந்தனைகளும் இருக்க வேண்டும், அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வணங்க வேண்டும். அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறைகள், அதாவது உங்களுக்கு எண்ணமும் உங்களுடைய அகமும் தூய்மையானால் இறைவனை தேடி நீங்கள் போக தேவையில்லை, இறைவன் உங்களை தேடி வருவார்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த வார்த்தைகள் தான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் லிங்கம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அகமும் உங்களுடைய எண்ணமும் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு முடிஞ்சு. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டிங்களா, இப்போ நிறைய வீட்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பொட்டு வைப்பாங்க ஐயா. நெத்தியில் ஒன்று, கையில் ஒன்று, காலில் ஒன்று, ஃபோட்டோவோட கார்னரில் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க ஃப்ரேம்லாம் ஒன்று, இதே மாதிரி தான் சிலைகளிலையும் வைப்பாங்க, சரிங்களா. அது முற்றிலும் தவறு. அந்த மாதிரி வந்து நீங்கள் பொட்டு வைக்கவே கூடாது. முதல்ல பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகளுக்கு பொட்டே வைக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரேமில் கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம், அதுக்கு மேலே ஒரு குங்குமம், அதோடு விட்டுறணும், அவ்வளோதான். இவங்க ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் அழுனாலே ஒரு 1/2 கிலோ வரும், அந்த அளவுக்கு அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆண் தெய்வங்களுக்கு விபூதி வைக்க வேண்டும். அதை முதல் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண் தெய்வங்களுக்கு விபூதி வைக்க வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் பிள்ளையார் ஃபோட்டோ வச்சுருந்தீங்களாலும் சரி, இல்லை பிள்ளையார் செல்லை வைத்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா, சிறிது அருகம்புல் அங்கே வைக்கணுங்க ஐயா. முக்கியமாக அருகம்புல் வைக்கணும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு செப்பு பாத்திரம், அதாவது செம்பு இருக்கு பாருங்க, செம்பு பாத்திரம், செம்பு பாத்திரம், அது செம்பு செம்மாக இருக்கலாம், செம்பாக இருக்கலாம், அந்த தண்ணி குடிக்கக்கூடிய செம்பு குவளையாக இருக்கலாம், இல்லை சின்ன கிண்ணமாக இருக்கலாம், அதாவது செம்பு என்றால் காப்பர், அந்த இதில் கண்டிப்பாக நீங்கள் நீர் ஊற்றி வைக்க வேண்டும். ஒரு இதில் நீர் ஊற்றி வைக்க வேண்டும். இன்னொரு ஒரு சின்ன பிளேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கண்டோ இல்லை ஒரு பேரிச்சம்பழமோ நீங்கள் வைக்கணும். இந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக தினம் செய்கிறவங்க செய்யலாம், இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து சாமி கும்பிட்றவங்க இதை வைக்கலாம். இது போன்ற முறைகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும். இல்லை எங்களால் நெய்வேத்தியம் பண்ண முடியல, தொடர்ந்து பண்ண முடியலை, ஆனால் வீட்டில் எல்லா சாமியும் வச்சுருக்கோம், எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வெறும் நெகட்டிவ்ஸாக தான் வருது, நாங்கள் எப்பயாவது தான் சாமி கும்பிட்றோம். இல்லை ஐயா, நாங்கள் டெய்லியுமே சாமி கும்பிட்றோங்கய்யா, நெய்வேத்தியம் வைக்கிறோங்கய்யா, இருந்தாலும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் அந்த அளவுக்கான ஒரு சில பிரச்சனைகள் தீரவே இல்லை அப்படி என்று புலம்புவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறையா, நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வெட்டி வேர் தெரியுமாங்கய்யா, வெட்டி வேர், அந்த வெட்டி வேரை வாங்கிட்டு வந்து அதை மாலை கட்டி ஒரு இரவு முழுவதும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு இரவு முழுவதும் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பன்னீரை தண்ணியில் வந்து கலந்து அதனோடு சிறிது விபூதி போட்டு ரெண்டு வேப்பலை போட்டு மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டு கோமியம் கொஞ்சம் ஊற்றி பால் கொஞ்சம் ஊற்றி அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வேரை ஊற போட்டுறோம். ஒரு நாள் இரவு போல் தான் ஊற விட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து தண்ணியில் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெட்டி வேரை போய் வெயிலில் காய வைக்கணும். அப்படி காய வைத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த நாள் சுக்கிர ஓரை, என்ன அடுத்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்களா சரி சனிக்கிழமை பண்ணுறீங்களா சரி, அடுத்த நாள் சுக்கிர ஓரையில் எடுத்து நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லைனா அந்த விநாயகர் சிலை இருக்குது பாருங்கள், விநாயகர் சிலை நான் இல்லைன்னா விநாயகர் புகைப்படம் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு நீங்கள் அதை வச்சுருங்க ஐயா. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வெட்டி வேர் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே நீரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து வெட்டி வேர். எல்லா ஆயுர்வேத மருந்துகளாக இருக்கட்டும், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குணமடையக்கூடிய விஷயங்களில் மனிதனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டி வேர் மிக முக்கியம், எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க. ஒரு மனிதனுக்கு எப்பொழுது நோய் வரும் என்றால், அவன் உடம்பில் 75% வெப்பத்தின் விழுக்காடு அதிகரிக்கும் பொழுது தான் அவனுக்கு நோயினுடைய தாக்கம் அதிகமாக வரும். அப்போ ஒரு மனிதனுடைய நோயை வந்து குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சி நம்ம ஏற்படுத்தணும், உடம்புல இருக்க கழிவுகளை ஏற்படுத்தும் வெளியெழுத்தணும். அப்போ கழிவுகளை வெளியேற்றும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான விஷயங்கள் சாப்பிடணும், சரிங்களா. அப்போ வெட்டி வீரதற்கு மிக மிக வந்து பார்த்திங்க அப்படின்னா உரித்தான பயன்பாடு நமக்கு தருது. அப்போ உங்களுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக நீங்கள் வெட்டி வேரை வைக்க வேண்டும். மாலை கட்டி போடலைன்னா கூட நான் சொன்ன மாதிரி நைட்டு வச்சு அடுத்த நாள் காலையில் வெளியில் வச்சு இவ்வளோ வெட்டி வேறையாவது எடுத்து அங்கே வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே தூரம் ஓடி போகும். இந்த நிமிஷத்துலேருந்து எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே தூரம் ஓடி போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான நேர்மையான விஷயங்கள், நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்கு எப்பயுமே வரும். அப்போ நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய செயலாற்றலும் மிகச்சிறப்பாக இருக்கும் என்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பூஜை அறையில் வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டா போதுங்க ஐயா, வேறு எதுவும் தேவையில்லைங்கய்யா, இது மட்டும்தான், இதை வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு வழிபடக்கூடிய தன்மைகளில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் பஞ்சப்பெட்டகம் இருக்கணும். அது என்னென்ன இருக்குது அப்படின்றது, என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இனி வரக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு முக்கியமாக எடுத்துரைக்கிறேன் நான். அந்த பஞ்சப்பெட்டகம் வச்சு ஒரு மண்டலத்திற்கு நீங்கள் கடவுளை வணங்கினால் போதும், நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். ஒரு மண்டலத்தில் நீங்கள் அதை மட்டும் வைத்து வணங்கினால் போதும், கடவுளை நீங்கள் தொழுதால் போதும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்காக செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காருங்க ஐயா, சரிங்களா. மீண்டும் ஒரு நல்லது ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.